அறிய வேண்டும். தற்பொழுது செய்திகளை பார்க்கலாம். யூடியூபர் மதனின் மனைவி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். யூடியூபர் டாக்ஸிக் மதனின் மனைவியை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க? தடை செய்யப்பட்ட இந்த பப்ஜி என்ற விளையாட்டை சட்டவிரோதமாக விளையாடுவது மட்டுமல்லாமல் இவற்றை பல சிறுவர் சிறுமியர் அவரை பயன்படுத்துவதற்கு ஒரு காரணமாகவும் மதன் இருந்திருக்கு. அது மட்டுமல்லாமல் அதுல ஆபாச பேச்சுக்கள் மூலமாக அவற்றை பலரிடமும் கொண்டு சேர்த்து அது ஒரு யூடியூப் சேனல், இரண்டு யூடியூப் சேனல்கள் நடத்திருக்கிறார். அந்த யூடியூப் சேனல் மூலமாக இதை வைரலாக்கியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில பல்வேறு புகார்கள் வந்ததன் அடிப்படையில மதன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து தேடப்பட்டு வந்த நிலையில் மதனுடைய மனைவி இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது திடீர் திருப்பமாக இந்த வழக்குல பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவலும் வெளியாகி இருக்கிறது. இவருடைய மனைவி கிருத்திகா ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர், இவரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தளவுல விசாரணையில இவர் பதிவேற்றக்கூடிய பல வீடியோக்களை, மதன் பதிவேற்றக்கூடிய பல வீடியோக்களை எல்லாமே பதிவேற்றுவதை அனைத்துமே இவருடைய மனைவி கிருத்திகா தான் என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இரண்டு யூடியூப் சேனலை இவர் வைத்திருக்கிறார்கள். இந்த இரண்டு யூடியூப் சேனலுக்குமான நிர்வாகியாகவும் இவர்கள் இவருடைய மனைவி கிருத்திகா தான் இருந்திருக்கிறார். அவர் அடிப்படையில கைது செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் இவர் செய்யக்கூடிய பல இது போன்ற குற்ற சம்பவங்களுக்கு இவர் உதவியாக இருந்திருக்கிறார். குறிப்பாக இந்த பப்ஜி விளையாட்டை விளையாடும் பொழுது வேறொரு பெண் போன்று இவருடைய மனைவியை, அதாவது யாரும் விளையாடுவதற்கு பெண் இல்லை என்றால் அப்பொழுது ஒரு பெண் குரலில் பேசுவது, இவருடைய மனைவி வேற ஒரு பெயரில் ஆபாசமாக பேசுவது, அதன் மூலமாக பல சிறுமிகள் சிறுவர்களை அந்த விளையாட்டிற்குள் கொண்டு வருவது, நூதனமாக கொண்டு வருவது, அதன் மூலமாக பார்வையாளர்களை அதிகரித்து பணம் பறிப்பது, அல்லது யாருக்காவது உதவுவது போல இவருடைய மனைவியே அவரிடம் பேசுவது, அதாவது யூடியூபர் மதன் பலருக்கு பல உதவிகளை செய்து வருகிறார் என்பது போல இவருடைய மனைவியே வேறொரு நபர் கொன்று பேசுவது, அதை அதுல யூடியூப்ல அந்த வீடியோவாக வெளியிடுவது, இதன் மூலமாக பலரிடம் ஒரு அனுதாபத்தை பெற்று பணம் பெறுவது என இப்படி பல்வேறு குற்றச்சம்பவங்களை செய்து வந்திருப்பது போலீசாரனுடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஒரு மாதத்திற்கு மட்டுமே கோடிக்கணக்கான ரூபாய் இவர்கள் வருவாயிட்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக என்றும், அந்த யூடியூப்ல இவர்கள் பதிவேற்றுவதன் மூலமாகவும் பலரிடமும் பல சிறுவர் சிறுமியரிடமும் சில தொழிலதிபர்களுடைய வாரிசுகளிடமும் இது போன்று இவர்களை சட்டவிரோதமாக விளையாட்டை விளையாட வைத்து அதன் மூலமாக பணம் பெற்றிருக்கிறார்கள், கோடிக்கணக்கான ரூபாய் இவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இவர்களுடைய வங்கி கணக்கை முடக்குவதற்கான நடவடிக்கையில் ஒரு பக்கம் ஈடுபட்டிருக்கிறார்கள். மொத்தம் 3 சொகுசு கார்கள் இவருடைய வீட்டில் இருக்கிறது, இதன் மூலமாக அந்த வருவாயில் பெற்றது என்றும் காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மதனுடைய மனைவி கிருத்திகாவை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்ணை இவர் திருமணம் செய்து 3 ஆண்டுகள் ஆகிறது. இவர் இன்னும் முறைப்படி திருமணம் செய்யாமல் அவருடைய பெற்றோரை எதிர்த்து அந்த பெண் மதனுடன் வாழ்ந்து வருவதாக, ஒரு 8 மாதத்தில் ஒரு குழந்தை இருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து மதன் எங்கிருக்கிறார் என்று இந்த இவருடைய மனைவி கிருத்திகாவிடம் விசாரணை செய்திருக்கிறார்கள். அதே போல தொழில்நுட்ப ரீதியாக அவர் எங்கிருக்கிறார் என்று அவரை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியிலும் சைபர் கிரைம் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி. பாலியல் குற்றச்சாட்டிற்கு